மனிதனுடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்தார். மனிதனை அவருடைய சாயலில் படைத்தார். ஆனால் மனிதனோ தெய்வத்தையே கொலை செய்தான். எவ்வளோ பெரிய ஒரு மனித வம்சம் பாருங்களேன். ஒரு கடவுளையே கொலை செய்த ஒரு மனித ஜென்மங்கள், அதுதான் மனிதன். ஆனால் மனிதனை பரலோகத்துக்கு எடுத்து செல்ல, அவரோடு கூட பரலோகத்தில் வாசம் பண்ண கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த உலகத்தில் வந்து மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து பிதாவின் வலது பாசத்தில் உட்கார்ந்திருந்தார். இன்றும் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. ஆயத்தமாயிருங்கள். பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னது என்று அறியாது இருக்கிறார்கள் என்று அந்த சிறைவிலே கூட மனிதன் செய்த தப்பிதங்களுக்கு மன்னிப்பு கேட்கிறார். இத்தனை கருணை உள்ளம் யாருக்குள்ளது? மற்றவர்களை மன்னிக்க கத்துங்கொள்ளுங்கள்.